வெல்கம் டு ரமே கேமிங் தமிழன். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, செம்மையான கிளாஸ் ஸ்கோர் ரேங்க்டு. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த கிளாஸ் ஸ்கோர் ரேங்க்டை பற்றி நம்ம இப்போ பார்க்கணுன்னா, இந்த மேட்ச் செம்மையாக போயிருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். என்ன தான் ஆரம்பிக்கிறோன்னு பார்க்கலாம். நீங்களும் பார்க்குறீங்க, நாங்களும் பார்க்குறீங்க, என்ன தான் ஆரம்பிக்கிறோன்னு. வாங்க வீடியோக்குள்ளே பேசியாச்சு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் ஆனால் நம்ம மேஜிக் ட்ரிக்கான ஒரு ட்ரிக்கை பார்க்க, டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். டீம்லாம் சுற்றிட்டு இருக்கோம், நேரம் நம்மளுக்கு ஒரு க்ளோவால் மட்டும் கிடச்சினா போதும். இந்த மாதிரி ஸ்குவாடோட வந்து இந்த இடத்துல செட்டில் ஆகிட்டிங்கன்னா, யாரால வந்தாலும் இந்த மேட்ச்சில் அசால்ட்டாக அடிச்சிடலாம். பார்த்திங்கன்னா எம்மி டீமில் ஒருத்தர் நாக் டவுன் ஆகிட்டான்னா, நம்ம ரெமோ கேமிங் தமிழில் ஒரு சேனல் கீழ் கூட பண்ணல. அதேமாதிரி நம்ம டீம்லேயும் ஒரு ஸ்கோர் ஒருத்தர் ஒருத்தர் நாக் டவுன் பண்ணிட்டான். ஆனால் கண்டதில் கண்டேன்னா செம்மையாக அடிப்பேன். பார்த்தீங்கன்னா அவர் செம்மையில் இப்போ நம்ம லைஃப் கொடுத்து விட்டாலும், ஆனாலும் அவர் நம்மளை அடித்து விட்டார். என்ன தான் செய்ய, நாங்களும் அடிக்கிற அளவுக்கு அடித்து தான் பார்த்தோம். ஆனால் அவர் நம்மளோட பயங்கரமாக இருக்கார். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டீம் அழகாக அவரை கொண்டுட்டார். இப்போ திரும்பி இன்னொரு அழகாக அழகாக ஃபைட்டு, அதை ஊரே வீடே அடிக்கிற பார்க்குற மாதிரி சண்டே வேறு பார்க்குது. என்ன தான் சொல்ல, நம்ம அழகாக வெளித்தனமாக தான் அடிப்பார்னு நினைக்கேன். இதனால் அவருக்கு லைஃப் கொஞ்சம் மரத்தன்மை குறைய தான் செய்யுது. இப்போ பார்த்தீங்கன்னா எலிமி டீம் அந்த அஞ்சா ஓடிக்கிறோம், நம்ம கண்ணு கண்ணாடி பார்க்க தான் செய்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் லைஃப் இருக்க தான் செய்யுது நம்ம அழகுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் தேவையில்லாமல் மடிக்கிட்டு போட்டார். ஆனால் இருந்தால் நம்ம ஜெயிச்சிட்டோம். இது ஏகே பற்றி செம்மையாக வெளி பிளேயிங் வெளி பிளேயிங். இப்போ நம்ம செகண்ட் ரவுண்டுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம கையில் இருக்கிறதா ஒரு ஃபேமஸ் எடுக்கலாம், வேறு ஒரு க்ளூ வால் எடுத்துக்கலாம். க்ளூவால் இருக்குன்னு எடுத்திங்கன்னா, நம்ம இப்போ இந்த வீட்டு மாதிரி ட்ரிக்ஸ் தான் போடுறோம். மொதல் வீடியோ மொதல் ரவுண்டு ட்ரிக்னா ஃபேக்ட்ரி. ஃபேக்ட்ரி மேலேனா உங்கள் ஸ்குவாடை கூட்டிக்கிட்டு நீங்கள் அந்த மேலே இந்த சைடு படிக்கட்டில் ரெண்டு பேரும், அந்த சைடு படிக்கட்டில் ரெண்டு பேரும் இருந்தால் உங்களை யாரும் அந்த ஸ்குவாடில் அடிக்க முடியாது, அடிச்சிக்க முடியாது. அதே மாதிரி இந்த மேட்ச் நீ பார்க்கணும்னா ஸ்குவாடானா டக்குன்னு முடிச்சிடும். இந்த சைடு இறங்கினா அந்த சைடு போய் பண்ணிக்க முடியாது. இந்த அந்த சைடு இறங்கினா நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கலாம். இந்த சைடு இறங்கினா எல்லோரும் இறங்கவே டெத்து தான் நிறையா ஆகிங்க. அதுமாதிரி ஆகாம தான் இந்த மாதிரி டயர்லேயே இறக்கி வச்சிங்கன்னா நம்ம ஒன்றும் ஆகாது. இப்படி வந்தோன்னா ஒரு க்ளோவால் போட்டுக்கணும். க்ளோவால் போட்டிங்கன்னா அது செம்மையாக இருக்குது. பார்த்தீங்களா ஏகே பார்ட்டிய முதலே நாக் செஞ்சிட்டாவே, அவரை ரிவ்யூ பண்ணால் தான் நம்ம டீமுக்கு உண்மையில் இருக்கும். நம்ம ஒருத்தர் நாக் டவுன் பண்ணதாக ஒருத்தர் இங்கே பண்ணியிருக்கோம். நான் பருதியை யாருமே காப்பாற்றலை. பருதி எங்கே இருக்கிறார் பருதி? இந்த ரெமோ கேமிங்கை நம்பி தான் இந்த ஸ்குவாடே உள்ளது. பார்த்தீங்கன்னா நம்ம பேண்டேஜ் போட்டுக்கலாம் இருக்கோம். இந்த க்ளூ வாலை எப்போ உடைய பார்த்து நம்ம வண்டையை உடைக்க போது எனக்கும் தெரில, உங்களுக்கும் தெரில. உடஞ்சிடுச்சுடா, உடஞ்சிடுச்சு, உடஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த டிஸ்டார் இருந்தாலும் நம்ம ஒன்றுக்கொண்டுங்கிற ஈக்குவலைசனில் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரிக்குங்கிறது அவ்வளோவா சொல்ல முடியாது. என்னதான் இருந்தாலும் நீங்கள் சுற்றி போய் இந்த இடத்துல தான் அடிக்கிறோம். இந்த இடத்துல ட்ரிக்குங்கிறது சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் சொன்னால் அந்த இடத்த ஒழுங்காக பயன்படுத்திட மாட்டீங்க. இந்த மேட்ச் நம்ம எடுக்கிறது ஃபேமஸ் தான். இந்த மேட்ச் அது ஒழுங்காக வருமா என்பதை ஆண்டவன் கையில் தான் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையாக மேட்ச் மூணாவது ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிட்டு ஆளுக்கு ஒன்று ஒன்றுங்கிற இருக்கலாம். இப்படி நீங்கள் சுற்றி போகிறது அழகான காரியம். அதே மாதிரி சுற்றி போய் இந்த வீட்டுக்குள்ளே யாரையும் இந்த மாடிக்கு போனீங்கன்னா யாருமே இது வரைக்கும் இந்த இடத்துல யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணிங்க டிஃப்ரெண்ட் வித்தியாசமாக இருக்கும். அதனால் இந்த வீட்டுக்கு மேலாம் இந்த வீட்டில் பண்ணலாம்.
அண்ணா என்ன நீங்கள் என்ன ஜோன் பண்ண ஜோன் போயிடும் ஜோன் போயிடுதுன்னு நினச்சி நீங்கள் இந்த ட்ரிக்கை கை எடுக்க மாட்டீங்க, அதனால தான் இந்த இடத்த அவ்வளோவா நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். பார்த்தீங்கன்னா நம்ம பிளேயர்ஸ் அடிவாங்கன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. இன்னும் நம்ம முன்னாடி தண்டப்பட்ட ஹோட்டல் தான் பண்ணுறது, நம்ம எல்லாம் பண்ண தலையிட முடியும். இல்லைன்னா கடைசி இறங்கி தான் ஓடணும். அதனால நான் இந்த ட்ரிக்கை சொல்ல மாட்டேன்னு, இருந்தாலும் உங்களுக்காக நான் சொல்லிட்டேன். பார்த்தீங்கன்னா ரெண்டு நாக்டவுனில் செம்மையாக இருக்குது, நம்ம இறங்கி இறங்கி போய் அடிச்சிடலாம். ஒரு பிளேயர் தான் இருக்கிறார், அந்த பிளேயர் எப்படி அடிவாங்கிறார் நம்ம எல்லாம் பார்த்துடலாம். அவர் கேள்வி யாருக்கு அவங்களாண்ட கொண்டு வரல, இல்லை நம்மளே அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம டீம் விட்டுக்கிட்டா ஓடிட்டா அதில் நம்ம ஈஸியாக அதை வச்சிடலாம். அப்படின்னா அவரே அடித்து போட்டு நம்ம தூக்கி வச்சு கண்ணை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கண்ணைக்குள்ள போடுறது, எந்த கண்ணைக்கு மேலேக்குறதுன்னு தெரியல. நம்ம எக்ஸ்எம்பியை நம்ம கீழே எடுத்து போட்டுடலாம். எக்ஸ்எம்பியை ஷார்ட் கன் எடுத்துக்கலாம், ரீலோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆளுக்கு ரெண்டு நாங்கள் ரெண்டு அது ஒன்றுங்கிறத டிஃப்ரெண்டில் இருக்கும். ஆனால் அவை எந்திரிச்சு வரதுக்கு ரொம்ப நேரம் வருது, அது எந்திரிக்க முன்னாடி நம்ம அப்படியே வச்சு அமைக்கிறணும். இந்த இதில் நீங்கள் இங்கே முடிச்சில இந்த இதில் ட்ரிக்குங்கிறது என் ஃப்ரெண்டு யாருமே என் கூட வரல, நம்ம அத்தை சாது சிங்கிளாக தான் வந்தேன், அவளை தான் ஜாயிண்ட்டு குரூப் கிடச்சி. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வந்திருந்தேன், இந்த இடத்துல உள்ள ட்ரிக்கை நான் உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன். இதே மாதிரி இவங்க அந்த ட்ரிக்கு வே கண்டிப்பாக யாருக்காவது வேணும்னா நீங்கள் அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரியுங்க. நான் கண்டிப்பாக அந்த ட்ரிக்கை தனியாக அந்த நல்ல மேட்ச் இல்லாட்டினாலும் அந்த ட்ரிக்கை உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிவிக்கிறேன். கமெண்ட் பண்ணுறவங்களை பொறுத்து நான் அதை ட்ரிக்ஸை சொல்லி தருவேன். இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு தனி ட்ரிக்ஸ் தனி வீடியோ போடணும்னா கூட சொல்லி கமெண்ட் உங்களுக்கு கற்றுனு தெரியுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்தது எனிமையாக ஒரு ஸ்குவாடன் தான் வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்குவாடு அவர் ஜம்முன்னு முடிச்சிட்டாரு, இருந்தாலும் நான் லாக்டவுன் ஆகிட்டேன், அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் நான் அவரை கவனிக்கவே இல்லை சத்தியமாக. பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிளேயரை பார்ப்போம், அவர் கில்லே அடிச்சுட்டு முடித்தார். இப்போ அந்த டீமில் ஒரு நாக்டவுன் ஒரு பிளேயர் நிற்கிறார். இப்போ இந்த மேட்ச்சில் நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த மேட்ச் கண்டிப்பாக ஒரு தோக்கிற மேட்சாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு அந்த ட்ரிக்ஸ்லாம் சொல்லித்தர ஒரு மேட்சை நான் உங்களுக்கு வைக்கிறேன். என்னோடய அடுத்த வீடியோ அதே தான், நீங்கள் கன்ஃபார்ம் அதை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னோடய அடுத்த வீடியோவில் எப்படி கிளாஸ் கோட் ரேங்கில் எப்படி ட்ரிக்ஸு யூஸ் பண்ணி அடிக்கிறது, அதுதான் அதை பற்றி தான் நான் வீடியோ போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே தான் நிற்கிறான் நம்ம ஏகே பருதி, என்ன தான் செய்கிறான் எனக்கும் தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒரே ஒரு ஷாட் தான் வச்சாரு, கில் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூணு ஆப்போசிட் டீம் ஒன்றுங்கிற விதத்தில் இருக்கோம். ஃபேக்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த வீட்டுக்கு மேலே இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ட்ரிக் தான். அதனால் உங்களுக்கு இந்த ட்ரிக்கு தெரியுமா இல்லையான்னு தெரில, நான் உங்களுக்கு இந்த ட்ரிக்கை பண்ணுறேன், நீங்கள் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ரன்னிங் ஓட்டம், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு தான் நம்ம போனோம். இந்த ட்ரிக் தெரிஞ்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஒரு ஷேர் இது கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க, எங்களுக்கு இந்த ட்ரிக் தெரியுங்கிற கமெண்ட்டு தேவை பண்ணிடுங்க. இப்போ ஒரு க்ளோவால் இங்கேயே வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கேன். இப்போ அதுக்கு மேலே யாரும் இருக்க மாட்டோம்னு நினச்சி நம்பி ஏற ஆரம்பிக்கேன். நம்ம நம்பிக்கைனா அதிகபட்சம் வேஸ்ட் தான், ஏன்னா இப்போ தான் உள்ள ஒரு எனிமி நிற்கிறார். பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டாச்சு, இப்போ அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுறேன் பாருங்க, இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கன்ஃபார்ம் நீங்கள் அவருக்கு லைக்கத்தில் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த இது ட்ரிக் எங்களுக்கு தெரியும்னு
வேறு ஒன்றும் இல்லை, இந்த மேகத்தில் ஒரு க்ளோ வால் போட்டுருங்க. க்ளோ வால் போட்டுக்கிட்டு இந்த பாதிக்கு நீங்கள் யாருன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், மிஸ் பண்ணி கீழே இறங்கிட்டேன். இப்போ திரும்படியும் போகிறேன், கொஞ்சம் மெதுமெதுவாக இறங்குங்க. இப்போ திரும்படியும் நான் கீழே மிஸ் பண்ணி கீழே இறங்கிட்டேன் உங்களுக்கு, திரும்படியும் போகிறேன், திரும்படியும் போகிறேன். கண்டிப்பாக இன்றைக்கி போயே திரணுங்கிற ஒரு முடிவில் இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக போகிறக்கு முன்னாடி நம்ம டீம்மேட்டை நம்மளை க்ளோஸ் பண்ணிட்டார். என்னதான் தெரியல, ஜன்னலையே தப்பிச்சிருக்கலாம் அழகாக. நான் க்ளோவால் போட்டு உடச்சிட்டேன். இந்த க்ளோவால் மேலே நடந்து போனால் ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டுக்கு நீங்கள் அழகாக பதுங்கியிருக்கலாம். இதான் எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம க்ளோவால் போட்டது ஒரு விதத்தில் நல்லதாக தான் இருந்திருக்கு. நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம க்ளோவால் போட்டது ஒரு விதத்தில் நல்லது தான். நம்ம எதுக்கு போட்டோம்னாலும் அது எதுக்கும் வந்துச்சு. இருந்தாலும் நம்ம வச்சு நம்மளுக்குங்கிறத ஒரு உறுதிப்படுத்தி நம்ம இந்த வீடியோட உங்களுக்கு வீடியோ பெறுவது ரெமோ கேமிங் தமிழன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெமோ கேமிங் தமிழன் சேனலுக்கு. பாய்.